ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது வெஜ் ரைஸ் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு முட்டைகோஸ் எடுத்திருக்கேன், 3 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரவுண்டாக, 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, 1 எலுமிச்சம்பழம் சின்னது, ஆயிலு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லது, துளசி அரிசி 1 கப்பு, சால்ட்டு, சிக்கன் மசாலா, மஞ்சள், புதினா 1 பொடி, வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், தக்காளி 3 தக்காளியை வந்து முழுசாக வச்சுக்கோங்க, அதை அரைச்சிக்கணும். இப்போ வந்து முட்டைகோஸை வந்து நம்ம எப்படி அந்த இலையை தனியாக எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கூர்மையான கத்தி எடுத்து இப்படி உள்ள இப்படி குத்திக்கோங்க, அப்போ தான் உள்ளே வந்து இலை வந்து நம்ம எடுக்கும்போது பிய்யாமல் வரும். பாருங்கள் பிஞ்சிராமல் எவ்வளோ அழகாக அந்த இலை தனியாக வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மேலே வந்து இப்படி மொத்தமாக இருக்கிறதுனால இந்த இலையில் உள்ள இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இது இருந்துச்சுன்னா நமக்கு ரோல் சுற்றுறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். 1 பெரிய இலையாக இருந்தால் நம்ம 3 கூட கட் பண்ணி 3 ரோல் சுற்றலாம். இது ஒரு அளவான இலையாக தான் இருக்குது, அதனால் நான் 2 ரோல் சுற்றுறதுக்காக 2 இலை கட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காயை வந்து உள்ளே உள்ளதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்தால் தான் ரைஸ் வைக்கிறதுக்கு இடம் பார்த்தோம். நான் சின்னதாக இருக்கிறதுனால கத்திரிக்காய் வந்து சின்ன கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம தக்காளியை கூட இதில் உள்ள தக்காளிக்கு உள்ள உள்ளதெல்லாம் எடுத்துட்டு அதை கூட நம்ம ரைஸை வைக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் குடமிளகாவில் நம்ம ரைஸ் வைக்கலாம். வெங்காயத்தை கூட வெங்காயத்துக்குள்ளே கூட ரைஸ் இப்படி செஞ்சு வைக்கலாம். எதில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு எல்லாமே இப்போ போடுற ரைஸ் தான் ரொம்பவே முக்கியம். அது எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். துளசி அரிசியை ஊற வச்சு வச்சுருந்தேன், 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி வச்சுருந்தேன். அதில் வந்து புதினா மல்லித்தலை 1 பொடி எடுத்திருக்கேன். சின்னதாக வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இந்த 3 தக்காளியை நம்ம மை மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு தேவையான காரம் முக்கியமாக சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மற்றபடியான காரம் வந்து உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சம்பழம் அளவு மட்டும் சின்னதாக இருந்தால் ரொம்பவே நல்லது, ஏன்னா இந்த 1 கப் ரைஸுக்கு இந்த 1 சின்ன எலுமிச்சம்பழம் தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இது கூட வந்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஜீனி போட்டுக்கோங்க. போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இஷ்டம்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் ஆயில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதை 1/2 மணி நேரம் வச்சிடணும். இந்த 1/2 மணி நேரம் இந்த ரைஸ் வைக்கிற கேப்புக்கு நம்ம வேறு ஏதாவது வெளியே பார்த்துக்கலாம். பாருங்கள், இதை அரைச்சி வச்சுருக்கேன், 3 தக்காளியவும். இப்போ இதை வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுக்கணும். அதிகமான சூட்டில் போட்டுடக்கூடாது. பாருங்கள், மிதமான அதிகமாக கொதிச்சிடக்கூடாது. அதிகமாக கொதிச்சுன்னா நம்ம டக்கு டக்குன்னு போட்டு எடுக்க வேண்டியதாயிரும். ஏன்னு சொன்னால் அதிகமாக கொதிச்சிட்டாலே சீக்கிரமாக குக் ஆயிரும். ஒரு பாருங்கள், அளவான சூடாக இருக்குது. இதுலன்னா நம்ம மெதுவாக போட்டு எடுத்துக்கலாம். அதிகமாக வெந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம ரோல் சுற்றும் போது பிஞ்சிக்கிட்டு வரும், அது ரொம்பவே நமக்கு கஷ்டமாக இருக்கும். இது எப்படி வேக வைக்கணும்னா சும்மா ஒரு வாடின பதம் இருந்தால் போதும். அதாவது நம்ம ரோல் சுற்றுறதுக்கு வந்து முட்டைகோஸ் வந்து உடையக்கூடாது, பிஞ்சிக்கிட்டு வரக்கூடாது. அதுக்காக தான் நம்ம அந்த சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறோம். பாருங்கள், ரொம்ப வேகவே விடலை. நான் எடுத்துடுறேன், ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள் வந்து இப்போல்லாம் ரைஸ் அதிகமாகவே விரும்ப மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரோல் எப்படி சுற்றுறேன்னு கவனிச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி மடித்து இப்படி சுற்றிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்கணுங்க ரோலு.
கத்திரிக்காய்க்குள்ளே இப்போ நம்ம ரைஸை வைக்கிறோம். பாருங்கள் கத்திரிக்காயில் நான் எப்படி ரைஸ் வைக்கிறேன்னு, கொஞ்சம் நல்லா அமுக்கி விடணும். அமுக்கி விட்டோம்னா தான் நம்ம உள்ளுக்க வந்து ரைஸ் போகும். குடமிளகாவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் எடுத்து உள்ளே ரைஸை வச்சு செஞ்சீங்கன்னா நல்லா வாசமாக சூப்பராக, இதை விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குடமிளகா இருந்தால். நான் இப்போ கத்திரிக்காய் முட்டைகோஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, வெங்காயத்தில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள் இப்போ இதை வந்து பாருங்கள் எப்படி ரோல் வந்து நான் சுற்றியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. முட்டைகோசம் அதிகமாக வேகலை, உருளைக்கிழங்கு வெங்காயத்தெல்லாம் நம்ம இதை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள், அது பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து இப்போ நான் உள்ளே வைக்க போகிறேன். உருளைக்கிழங்கு முக்கியமாக நம்ம எதுக்காக வைக்கிறோன்னா, அந்த நம்ம மேலே வைக்கிற ரோல் ரைஸு எதுவுமே வந்து அடி பிடிச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான், சேஃப்டிக்காக தான் வைக்கிறோம். இருந்தாலும் அந்த அடி பிடிக்காத அளவு நம்ம தான் கவனமாக பார்த்துக்கணும். உருளைக்கிழங்கு வச்சுட்டேன், அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சிடுறேன். வெங்காயம் உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை, தக்காளியை கூட இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிங்கன்னா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ வந்து ரோலை கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக அடுக்கி வைக்கணும், அப்போ தான் அந்த ரோல் வந்து பிரிஞ்சு ரைஸ் வெளியில் வந்துடாது. இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. இங்கே இது வந்து பாருங்கள் எல்லாத்தையும் நான் அடிக்கிட்டேன். கத்திரிக்காய்க்கு மட்டும் கேப் போட்டிருக்கேன். அது எதுக்காகனா, கத்திரிக்காய் தக்காளி குடமிளகாய் இது எல்லாமே நம்ம வைக்கிறதுனா இப்படி நேராக தான் வைக்கணும். சரித்து வச்சோம்னு சொன்னால் அதில் உள்ள ரைஸ் வந்து வெளியில் ஆயிரும். நல்லா அமுக்கி வைங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. ஒரு கப்பு ரைஸ் எடுத்தேன், ஒரு கப்பு தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன், ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இது மேலே வந்து ஒரு கப்பு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கப்பு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தட்டு எதுக்காக நான் வைக்கிறேன்னு சொன்னால், கொதிக்கும்போது அந்த ரோலில் உள்ளது கத்திரிக்காயில் உள்ள ரைஸ் வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வைக்கிறேன். முக்கியமாக தண்ணி அளவு நீங்கள் கப்பில் அளந்து ஊற்றுறதை விட பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த தட்டை தொடுற அளவு தட்டுக்கு கீழே அந்த தண்ணி தெரியணும், தெரிஞ்சால் தான் வேகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. தண்ணி கரெக்டாக இருந்தால் தான் பக்குவம் கரெக்டாக இருக்கும். நம்ம இதை வந்து முக்கியமாக இன்னொரு கவனத்துக்குங்க, அடுப்பை ஆன் பண்ணி நம்ம ஹையில் வச்சு கொதிக்கிறதே நம்ம பக்கத்துலேயே நின்றுக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இன்னும் கொதி வரல, ஏன்னா நம்ம ஹையிலேயே வச்சுட்டேங்கடாது போயிட்டோம்னு சொன்னால் அது கொதித்து தண்ணியெல்லாம் வத்துருச்சுன்னு சொன்னால் உள்ளதெல்லாம் வேகாது. அதனால் கொதித்ததுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்க்கலாம் இது கொதிச்சிருச்சான்னு. பாருங்கள் இது நல்லா கொதிக்குது. இந்த தட்டு நம்ம தட்டு வச்சுருக்கிறதுனால எந்த ஒரு ரைஸுமே மேலே வரலை, இது வந்து நல்லா கவர் பண்ணியிருக்கு. இதை நம்ம இப்போ மூடி சிம்மில் வச்சிடலாம், சின்ன அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். பாருங்கள் சின்ன அடுப்பில் வச்சிட்டேன், மூடி வச்சிட்டேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நான் வந்து இப்போ வந்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.